கிளைகள் உடைக்கப்படுவதும் களவாடப்படுவதும் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன. முன்னைய காலங்களில் பெரிய கோயில்கள் உடைக்கப்பட்டு தெய்வ விக்கிரகங்கள் பிறட்டப்படுவதும் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சிறிய கோயில்கள் தாக்கப்பட்டு தெய்வ சிலைகள் உடைக்கப்படுவதும் களவாடப்படுவதும் இந்து மக்களுடைய மனங்களை மிகவும் வேதனைப்படுத்துகின்ற செயலாக இருக்கின்றது. அவர்களுடைய ஆன்மீக வழிபாட்டு உரிமைகளை உணர்வுகளை சிதைத்து மன்னார் மாவட்டத்தில் இந்து மக்களை ஊரம் கட்டும் செயல்பாடாகவே நாம் கருதுகின்றோம். இவ்வாறான செயல்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த அண்மை காலமாக திருக்கேசுரம் தள்ளாடி சந்தையில் இருக்கக்கூடிய சிலைகள் அடிக்கடி உடைக்கப்பட்டதும் சேதமாக்கப்பட்டதும் பல்வேறு தரப்பினருக்கு தகவல் வழங்கியும் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படாத நிலையில் தற்பொழுது கைவிடப்பட்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் இவ்வாறான மனிதநேயத்திற்கு முரணான மிளேச்சத்தனமான சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் மக்கள் சுதந்திரமான முறையில் ஆன்மீக இறை வழிபாட்டை நடத்த எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கௌரவ ஆளுநர் வடமாகாணம், கௌரவ அமைச்சர் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு இந்து சமய கலாச்சார அமைச்சர், கௌரவ முதலமைச்சர் விக்னேஸ்வரன், வடமாகாண சபை ஆகியோருக்கு இதன் பிரதிகளை அனுப்பியிருக்கின்றோம்.